Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு கிராமத்து டேஸ்ட்ல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு பருப்பு உருண்டை நல்ல வந்து கரையாம அதே மாதிரி நல்ல சாஃப்ட்டா இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல போட்டுக்கறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பருப்பு உருண்டை குழம்போட ஒரு கூட்டு பொரியல் அவியலோட சாப்பிறப்ப ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப வாங்க இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பில் தான் நான் வந்து உருண்டை செஞ்சு போடுவேன். தோரம்பருப்பில் செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் தோரம்பருப்பு வேணாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பாதி கடலைப்பருப்பு பாதி துவரம்பருப்பு கூட போட்டுக்கோங்க. இதோட அளவு மெஷரிங் கப்பில் தலை தட்டி ஒரு கப்பு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த ஊறின தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அப்படி நம்ம செய்கிறப்ப அதோட கேஸ் ட்ரபிள் நமக்கு வராமல் இருக்கும். நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரோ பெரிய மிக்ஸி ஜாரோ ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. நான் வந்து ஒரு 7-8 வரமிளகா சேர்த்துருக்குறேன். மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை கொஞ்சமாக குறைக்குறப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குறை குறப்பாக இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பை தண்ணி இல்லாமல் இதை சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் ஊற்றிட்டீங்க அப்படின்னா பருப்பு உருண்டை நம்ம குழம்புல போகிறப்ப பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஓரளவு நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறப்பாகவும் இல்லாமல் மீடியமாக ஒன்று பதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், 1-2 பருப்பு இருக்குது, கொஞ்சம் நைஸாகவும் அரைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 1 வெங்காயம் நறுக்கினது 1/4 கப்பு அதை வந்து நல்லா உதுத்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா குழம்புல போடுறப்ப பிரிஞ்சு வந்துடும் உருண்டை. அடுத்ததாக பொடியாக நறுக்கினா ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். இப்போ பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான கலவை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டைகளை நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருட்டிக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா உருட்டி வச்சுட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக இந்த குழம்புக்குன்னு பார்த்திங்கன்னா புளித்தண்ணி நான் வந்து ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதோட புளியோட அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்ச தண்ணியோட அளவு 1.5 to 2 கப்பு வரைக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உடச்ச உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பொரிஞ்சு செவக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் மீடியம் சைஸில் 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 3/4 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து பூண்டு பல் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும். பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் 10 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிட்டது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வெந்து வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி நான் சேர்த்துருக்கிறேன். பொடியாக நறுக்கினதோட அளவு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள்,
முக்கால் டேபிள்ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள்ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டேபிள் ஸ்பூனில் மிளகாய் தூள் அளந்தீங்களோ அதே டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிதமான தீயில் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாம், கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி புளி தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 to 2 cups அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா குழம்புக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 to 5 cups தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு செய்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 5-6 நிமிஷத்துக்கு நல்லா தலத்தலன்னு கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பருப்பு உருண்டைகள் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 4-5 நிமிஷமாக குழம்பை வந்து கொதிக்க வச்சுருந்தேன், நல்லா தலத்தலன்னு இந்த அளவுக்கு கொதிச்சுருக்கணும். இப்போ வந்து நம்ம உருட்டி வச்ச பருப்பு உருண்டைகள் சேர்த்துக்கலாம். நான் பண்ணின அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா 15 உருண்டைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு உருண்டைகள் போட்டோம்னா பருப்பு உருண்டைகள் கரையாமல் பக்குவமாக வெந்து வரும். பருப்பு உருண்டைகள் போட்டதுக்கப்புறமா உடனே கலந்து விடாதீங்க. ஒரு மிதமான தீயில் மூடி வச்சு நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த குழம்புக்கு வந்து ஒரு தேங்காய் விழுது நம்ம வந்து அரைக்கணும். ஏற்கனவே நம்ம பருப்பு உருண்டைகளுக்கு அரைச்ச அந்த மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அந்த பருப்பு வந்து போடுறப்போ குழம்பு நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும் அதில் இருக்கிற பருப்புனால். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 1/4 cups அளவுக்கு துருவின தேங்காய், அதாவது சின்ன மூடி தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 teaspoon அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வாசனை பிடிக்காதவங்க 1/2 teaspoon சீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ குழம்பும் பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. மிதமான தீயில் கொதிக்க விடுங்க. முன்னாடி போட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு உருண்டைகள் முழுகி இருக்கும். வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குழம்புல மிதந்து வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு பருப்பு உருண்டையை செக் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கணும், நல்லா மினுமினுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பருப்பு உருண்டைகள் வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் அரைச்சிருக்கிறேன். மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து மெதுவாக கலந்து விடுங்க. இப்போ இந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அடுத்து 2-3 நிமிஷத்துக்கு ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடைசியாக இதில் வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு உருண்டைகள் நல்லா உடையாமல் நம்ம போட்ட மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும். குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதே மாதிரி அளவுகளோட இந்த பருப்பு உருண்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.